வணக்கம். அரங்கரி டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்க சித்ரா பௌர்ணமி விழாவிற்காக வந்திருக்கும் மலேசிய அன்பர்கள் அவர்கள்ட்ட இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு, ஐயாவை எப்படி உணர்ந்தாங்க, முருகப்பெருமான் அப்படிங்கிறத எப்படி உணர்ந்தாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. உங்களுடைய பேருங்கம்மா? என் பேர் மகேஸ்வரி. நீங்கள் மலேசியாவில் எந்த இடத்துலேருந்து வரீங்கம்மா? சேலம்லேருந்து வரேன். ம், சரிங்கம்மா. இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு முதல் முதல்ல நீங்கள் எப்படி வந்தீங்கம்மா? நான் வரும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது, குருநாதர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அன்னதானம் செஞ்சிட்ருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை முக்கியமாக எனக்கு வந்து குருநாதர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, சித்தர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்தேன், அவ்வளோதான். அப்புறம் வட்டானே என்ஆரியம்னு எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்தது. அதுக்கப்புறம் ஞானிகள் வழிபாடு செஞ்சு இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன், என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கு. சரிங்கம்மா. இப்போ வந்து எந்த வருடத்துலேருந்து வந்துட்டுருக்கீங்கம்மா இங்கே? 2015 வந்து. சரிங்கம்மா. இப்போ வந்து இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு 2015 வந்தேன்னு சொன்னீங்க. இங்கே வந்ததுக்கப்புறமும் வரத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுதுங்கம்மா உங்களுக்கு? நம்ம வந்து நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு குடும்பம்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலமையில் கொஞ்சம் சண்டை சச்சரவு நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த இதில் தான் நான் வந்து, எனக்கு தெரியாது, எனக்கு அன்னதானம் செய்கிறாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து அப்பிலேருந்து ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. அப்போ குருநாதர் சொன்னோன்னே எனக்கு இன்னும் அதனால் வந்து இன்னும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. குடும்பம் நல்லாயிருக்கு, இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சு நல்லாயிருக்கும். சரிங்கம்மா. இப்போ ஓங்காரக்குடியில் குருநாதர் வந்து முருகப்பெருமானாக வீற்றிருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதை உங்களால் உணர முடிஞ்சிருக்குங்களா? கண்டிப்பாக. எப்படி உணர்ந்தீங்க? எப்படி உணர்ந்தீங்க? உணர்ந்தது வந்து நம்ம நம்மளுக்கே உணரணும். நம்ம உணர்ந்தால் தான் சொல்ல முடியும் மற்றவங்களுக்கு. ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம், எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்து உணர்ந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு உணர முடியுது, அந்த ஃபீல் இருக்கணும் அதனால. சரிங்கம்மா. இங்கே வந்து குருநாதரை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள், அதாவது ஃபேமிலி வைஸ் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, வேறு எதுவும் மறக்க முடியாத அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா இங்கே வந்ததுக்கப்புறம்? மறக்க முடியாத யாருன்னா, என் ஹஸ்பண்ட் ஒரு பிஸ்னஸ்மேன், நான் தொண்டு செய்கிறேன், போய் கடை கடையாக போயிட்டு அன்னதானத்துக்குன்னு போயிட்டு பொருள் எனக்கு பிச்சை மாதிரி சொல்லுவாங்க, கேட்பாங்க, ஒரு கேட்பாங்க என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது நான் பொருட்படுத்தல, ஆசான் இருக்காரு, நம்ம ஆசான்ட்ட பிச்சை எடுக்கணும், மக்களுக்காக நம்ம பிச்சை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு சந்தோஷம். ரொம்ப யாரும் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அது ஒன்றும் இல்லை, கடவுள் இருக்காங்க நம்ம கூட சொல்லுவார், வேண்டாம் செய்யாத அப்படின்னு. என் அதை மட்டும் சொல்லுவேன், அதை மட்டும் நீங்கள் வந்து என்னை வந்து பாஸ் பண்ணக்கூடாது சொல்லி செஞ்சிட்ருக்கோம். சரிங்கம்மா. இப்போ வந்து நீங்கள் போய் கேட்குறப்ப வந்து ஆப்போசிட்டாக, அதாவது எதிர்ப்பு தெரிவிச்சவங்க சொல்லுவாங்க, என்னத்துக்கு செய்கிறீங்க சொல்லுவாங்க, அவங்கள இன்னும் நீங்கள் வந்துட்டு சோம்பேறி ஆக்கிட்டுருக்கீங்க, வேலை செஞ்சு சாப்பிட்டா என்ன அவங்க, நீங்கள் கொடுக்க கொடுக்க அவங்க இன்னும் சோம்பேறி ஆகிட்டுருக்காங்க. நாங்கள் சொல்லுவோம், அவங்க உழைப்பாங்க ஆனால் அங்கே மழை இல்லை, அந்த காரணம் நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவோம், நான் இப்போ தான் வந்தேன், வந்து ஒரு 4 வருஷம் இருக்கும், எனக்கு உணர்வேன், அவங்களும் உணர்ந்து வருவாங்க. சரிங்கம்மா. இந்த தொண்டு அதாவது பொருள் ஊற்று பொருளீட்டுறது மட்டும்தான் செய்கிறீங்களா, இல்லை வேறு எதுவும் தொண்டுகள் செய்கிறீங்களா? பொருள்னா நான் வந்து என்னோட சார்பாக நான் வந்து பொருள் கொடுப்பேன், மக்கள்கிட்டேருந்து வாங்கி கொடுப்பேன். அப்போ நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாலாம் அந்த மாதிரிலாம் போயிட்டு வாங்கி அன்னதானத்துக்கு நான் போட்டிருக்கேன். சரிங்கம்மா. இதை நீங்கள் வாங்க கேட்குறப்ப வந்து விளக்கம் சொல்லி தானே கேட்பீங்க, இப்போ வந்து இதுக்காக தான் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லி தானே கேட்பீங்க, என்னன்னு சொல்லுவீங்க அந்த மக்கள்கிட்ட? மக்கள்கிட்ட சொல்லுவோம், நாங்கள் வந்து மலேசியாலேயே நாங்கள் செய்கிறோம், 250 குடும்பத்துக்கு மேலேயே நம்ம செஞ்சிட்ருக்கோம், அங்கேயே செய்கிறோம், நாங்கள் இந்தியாலேயும் மழை இல்லாத காரணத்தினால் மக்கள் வந்து அவசரப்படுற மாதிரி நாங்கள் வந்துட்டு பொருள் கொடுக்குறோம், வாங்கி கொடுக்குறோம், அதனால சொல்லுவோம். சரிங்கம்மா. இப்போ வந்து மலேசியாவில் வந்து சங்கம் ஒன்று அமைச்சு செஞ்சிட்ருக்காங்க, அந்த சங்கத்தின் சார்பாக செய்வீங்களா இல்லை நீங்கள் தனியாக செய்வீங்களாம்மா? இல்லை சங்கத்து சார்பாக தான். அந்த சங்கத்தில் வந்து என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்குங்கம்மா? பௌர்ணமி விழா நடக்கும், இப்போ வந்து மெடிக்கல் செக்அப் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அப்புறம் கஷ்டப்படுற வேலைக்குலாம் வந்துட்டு அந்த மெடிக்கல் கார்டு கொடுப்பாங்க, அது அப்புறம் வருமானம் வந்து பரவாயில்லவங்களுக்கு காசு வந்து கவர்மெண்ட் கொடுக்கும், அதை வந்து நம்ம வாங்கி கொடுக்கறது இருக்குது. சரிங்கம்மா. இப்போ வந்து அங்கே விழாலாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த விழாக்கு வந்து எத்தனை மக்கள் வருவாங்க, ஒரு குறிப்பிட்ட எத்தனை மக்கள் வருவாங்க? விழானா வருவாங்க, இங்கே ஒரு 300 பேருக்கு 400 பேர்லாம் வருவாங்க,
அப்போ வந்து அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னா தான் வருவாங்க, இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறவாக தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் எத்தனை பேர் 200 பேருக்குள்ளே வந்துடுவோம். சரிங்கம்மா, இப்போ வந்து இந்த விழா நடத்துகிறத பார்த்து ஓங்காரக்குடியில் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அப்படி தெரிஞ்சுக்கிற மக்கள் இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு வந்திருக்காங்களா? கண்டிப்பாக வந்து இங்கே வரவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே இது இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கம்மா? நான் புதுசாக வந்தேன், எனக்கு அப்புறம் இவங்களை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சரிங்கம்மா, ஹஸ்பண்டோட தாய்மாமாக்கே இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. என் கூட வரேன்னு சொன்னேன், நானும் சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். சரிங்கம்மா, அவங்க அவங்க பேருங்கம்மா? சாந்தி. சரிங்கம்மா, இங்கே வந்தது உங்களுக்கு எப்படி இருக்குங்கம்மா? மஞ்சு தான் எனக்கு சொன்னாங்க, ஹஸ்பண்ட் உடனே சரி போயிட்டு வாங்க, ஏன்னா நான் வீட்டில் பூஜை போடுறதுலாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எப்படி இது மாதிரி எனக்கு தெரியல. ஸோ மஞ்சு கேட்டால் இவர் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட் மினிட் வேணாம், ஏன்னா அவரு தனியாக என்னை அனுப்புறதில்லை, வேணாம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு போக வேணாம் போக வேணாம். திடீர்னு பார்த்தா ஏப்ரலில் வந்து இவங்களுக்கு சும்மா பத்திரமா கூட்டிகிட்டு போயிருக்கேன். இங்கே வந்து நான் பார்த்தோன்னே மொதல் மேடையில் எல்லாம் பேசி ஒரு செகண்ட் எனக்கே த்ரீல ஃபீல் பண்ணிடுச்சு, இங்கே இருந்துடலாமா அப்படி. ஆனால் நைட்லாம் நான் யோசித்தேன், இவங்களாம் தியானம் பண்ணுறோம் அது பண்ணுறாங்க, என்ன குறிக்கோள் வச்சு தியானம் பண்ணுறான்னு எனக்கு அதே ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்க காலையில் பேசும்போது எனக்கே ஓகே தெளிவாயிருச்சு. சரிங்கம்மா, அவ்வளோதான். சரிங்கம்மா, இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா, இங்கே வந்தது நல்லா இருந்துச்சு? அவர் சரி அடுத்த வாட்டி நம்மலாம் போகலான்னு சொல்லியிருக்காரு, நான் ராத்திரின்னு சொன்னேன், இப்போ சுத்த கூட சொன்னேன். ஸோ நம்ம அடுத்த வாட்டி போனாங்கன்னா நானும் கூட வரேன். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். குருநாதரை சந்திச்சிங்களா? அவங்கள பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கம்மா? முதல் நாள் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு விளங்கலை, ஆக்சுவலி அவர் முருகான்னு சொல்கிறாரு, எனக்கு என்னமோ அவர் ஊ ஊகே வச்சுட்டுன்னு சொல்கிறாரு. செகண்ட் டைம் போகும்போது தான் எனக்கு ரொம்ப உடம்பு செலுத்து, அப்புறம் பக்கத்தில் அவர் சொல்கிறாரு நீங்கள் சொல்லுங்கம்மா முருகான் முருகான்னு சொல்லணும்னு திருப்பி அவர் என்னை ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது, அப்போ அவர் ஏதோ சொல்கிறாரு. சரிங்கம்மா, இப்போ வந்து இங்கே வந்து குருநாதரை வந்து முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை அவங்களால உணர முடிஞ்சிச்சா? அவரை பார்த்தப்ப வந்து அவர் ஒரு கடவுள் தான் அப்படிங்கிறத அவங்களால உணர முடிஞ்சிச்சா? உணர முடியுது, ஆனால் முதல் நாள் எனக்கு அவ்வளோ இதில், செகண்ட் டைம் போகும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சு. அதான் என்ன அறியாமே எனக்கு இன்றைக்கி தோணிட்டே இருக்கு, நம்ம இங்கே இருந்து எல்லாம் செய்யலாம் அப்படி. சரிங்கம்மா, இங்கே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்களா? சரிங்க, ரொம்ப நன்றிங்கம்மா, அடுத்த டைம் மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். சரிங்கம்மா, இப்போ ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி நீங்கள் உணர்ந்ததை மக்களுக்கு புரியும் விதமாக கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஆசான் தான் முருகர், அதுதான் என்னன்னு சொல்ல முடியும். முருகரை பார்க்கணும்னா நேரடியாக பார்க்குறதுனா வந்து ஆசானை தான் பார்க்கணும். நம்ம ஆசான் தான் முருகர், இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும், நீங்களும் உணர்வீங்க, வந்து பாருங்கள். சரிங்கம்மா, இப்போ வந்து எனக்கு ஃபேமிலி வைஸ் வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு, இங்கே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சில கஷ்டங்கள் இருந்திருக்கும்ல, அப்போ வந்து இந்த தொண்டுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சும் குருநாதரை வழிபட்டும் ஏன் நம்மளுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி அப்படி தான், நான் ஐயாவை பார்க்க வரும்போது ஹஸ்பண்ட் வேண்டவே வேண்டன்ட்டாங்க, போயிட்டு வந்துட்டேன். அவர் சொல்லிட்டாரு நீ அங்கே போனால் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லி, கதலாம் சத்திட்டாரு, இது பரவாயில்ல தெரிஞ்ச தெரியட்டும், கதலாம் சத்திட்டாரு. ஜிம் அண்ணனுக்கு அடித்தேன், ஜிம் அண்ணன் சொன்னாங்க முதல் அத்தான்னு தான் என்ன ரத்தா அவங்களாம் வந்து எனக்கு சொன்னாங்க, கதவுலாம் சாத்திட்டாரு நான் எப்படி போகிறதுன்னு ஒன்றும் சொல்லாத நாமத்தை சொல்லிவிட்டு காடியிலே உட்காந்துரு, இன்னொரு 10 நிமிஷத்தில் ஹஸ்பண்ட் போவார் வெளியே, நீ வீட்டுக்கு போ ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னார். அதே மாதிரி நடந்துருக்கு, அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, உடனே கிளம்புனார், நானும் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி வந்துட்டு. சரிங்கம்மா, இப்போ வந்து உங்கள் ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையாக இருக்கட்டும், இங்கே ஓங்காரக்குடியில் பற்றி எடுத்து சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன், ஆனால் வந்து அவனும் உணர் புரிஞ்சிக்கல, ஏன்னா எல்லாமே உலக நடைமுறையில் என்ன நடக்குதோ அவங்க அதுதான் செய்கிறாங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போகிறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஒழிஞ்சு இந்த மாதிரி அன்னதானம்னு சொன்னாலே ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, ஏளனமாக தான் பார்க்குறாங்க. ஒன்றும் அது மாறணும், அது ஆசான்னு தான் நம்மளுக்கு வழி அமைப்பாங்க கண்டிப்பாக. சரிங்கம்மா, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. பார்த்துக்கிற அனைவர்கிட்ட நான் கேட்குறேன், வந்து முருகரை காப்பாருங்க, ஆசான் தான் முருகர், முருகர் தான் ஆசான், இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்கம்மா, 9 கோடி சித்தர்களும் இங்கே தான் இருக்காங்க, அது எனக்கு புரியுது, தெரிஞ்சுக்கிட்டேன் நானும். சரிங்கம்மா, இதை நிறைய பேர்த்திட்ட சொல்லி நீங்கள் நிறைய பேர் அழைச்சிட்டு வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா.